ஓகே பேக் வித் வீடியோ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ஃபுலி பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கி நம்புறேன் ஸோ இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளை பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் ஆக்சுவலாக நிறைய பேர் நேற்று ரெண்டு மூணு கமெண்ட் பார்த்து நிறைய பேரும் சொல்ல முடியாது ஏன் ப்ரோ மைக்கு கையில் வச்சு பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்க மேட்ரு என்னன்னா இந்த இடத்துல நான் மாட்டேன்னு வச்சிங்க இந்த தாடி போய் இதில் படுது அப்படின்னா அதுனா இப்படி தான் வரும் சவுண்டு பரவாயில்லையா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கையில் வச்சு பேசுகிறேன் இதுவும் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக நார்மலாக ஒரு ஒரு கட்சி பிரச்சாரத்தில் பேசுகிற மாதிரி பார்த்திங்கன்னா பேச வேண்டியது தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயர் அதை தாண்டி இன்றைக்கி இன்னொரு விஷயம் இருக்கு அதுதான் பாத்தீங்கன்னா கோட்டோட ஃபஸ்ட்டு சிங்கிள் நேற்று அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க இப்போ ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்கு இதை தாண்டி நம்ம நேற்று போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா ஆஃப்டர் லாங் டைம் நம்ம வீடியோ ஒரு தேர்ட்டி ஃபைவ் நினைக்கிறேன் ட்ரெண்டிங் நேற்று நம்ம போட்ட வீடியோ ஃபீலிங் ஸோ ஹாப்பி மறுபடியும் அந்த ஒரு தளபதி படத்தோட வைப்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டே இருக்குது ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு மிக சந்தோஷமான ஒரு நாள் பிகாஸ் ரொம்ப நாள் கழித்து தமிழ் சினிமாவில் ஒரு பேங்கரான ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க அண்ட் இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் அவர்களோட அடுத்த படத்தோட ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு லாரன்ஸ் அவர்கள் நடிச்சிருக்காரு அந்த அவர் ஜி ஸ்குவாட்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு டீம் வச்சிருக்காருல்ல அந்த ஒரு படத்தோட டைட்டில் பேர் பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு உண்மையாகவே வேற லெவலில் இருந்துச்சு அதை தாண்டி அப்படியே சும்மா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாங்க கைஸ் முப்பது செகண்டு கரெக்டாக முப்பதே செகண்டில் ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் விஜய் அப்படின்னு ஒரு அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்குல்ல அவரோட பேஜில் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு அது என்னது அப்படின்னா கோட்டோட ஃபஸ்ட்டு சிங்கிளோட அஃபிஷியல் டைட்டில் எஸ் இந்த ஒரு சாங்கோட டைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க இந்த கவுண்டவுன் டவுன் மூணு ரெண்டு ஒன்று ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சாங்கோட டைட்டிலு விசில் போடு ஸோ ஆப்வியஸ்லி 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 நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இதை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் கேரளாவில் ஒரு ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டேடியத்தில் சிஎஸ்கே மேட்ச் நடக்கிற மாதிரி ஒரு சீக்வென்ஸில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அந்த ரிலீஸ் பண்ண ப்ரோமோ போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா தளபதி அவர்கள் ஒரு விசில் மேலே நிற்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசைன் இருந்தது அப்பயே நிறைய பேர் கெஸ்ட் பண்ணாங்க சாங்கோட டைட்டில் பார்த்தீங்கன்னா விசில் போடு இந்த கிரிக்கெட்டுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஃபைனலி அதுதான் பார்த்தீங்கன்னா டைட்டிலே வச்சுருக்காங்க இந்த ஹிண்ட் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் ரெண்டு நாள் முன்னாடி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி விசில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒரு கேப்ஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அண்ட் அஃபிஷியலாக இப்போ ஒரு சின்ன போஸ்டரோட தளபதி அவர்கள் இது அஃபிஷியல் ட்வீட் போட்டிருக்காரு அண்ட் ட்விட்டரில் அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்குது விசில் போடு அப்படின்றது எ யுவன் பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஜாலியான பார்ட்டி சாங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேசிக்கொள்கிறார்கள் பட் எனக்கு என்ன ஒரு ஃபீல் வருது அப்படின்னா இது ஒரு மியூசிக் ஓரியண்டட் சாங்காக இருக்க போது இப்போ நிறைய பேர் இந்த கார்லேயும் பப்புளையும் வைப் பண்ணுவாங்கள்ல வெறும் அந்த மியூசிக் மட்டும் பயங்கர இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது யோன் அவர்களோட பெஸ்ட்டு சாங் அப்படின்னா இந்த இந்த சாங் இல்லை அது என்னது தனுஷ் அவர்களோட ஒரு பழைய பாட்டு ஸ்னேஹாவில் கூட ஆடிருப்பாங்க எனக்கே இப்போ ரீசண்ட்டாக இது ஒரு நோய் ஆகிடுச்சு சார் அது அப்படியே தெரியுது பட் ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த புதுப்பேட்டையில் ஒரு சாங் வருமே வரியா ஆ வரியா சாங் அந்த மாதிரி ஒரு வைப்பில் இந்த பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு இன்ஸ்டிங் பார்த்தீங்கன்னா சொல்லுது ஸோ இன்றைக்கி நீ ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா சாங் ரிலீஸ் ஆகுது ஃபீலிங் ஸோ 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 எக்ஸைட்டட் ஹோம் தேட்டரில் போட்டு இன்றைக்கி வேறுற மாதிரி ஒரு யுவன் பார்ட்டி என்ன நம்ம இனோவேஷன் ப்ளஸில் இன்றைக்கி ஒரு பார்ட்டி நம்ம பண்ணலாம் ஸோ தட் வில் பி வெரி 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 ஆசம் அண்ட் எல்லாருக்கும் நியூ இயர் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் சரி ஓகே நம்ம இவ்வளோ ஹாப்பியான விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டோம் ஸோ சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இந்த வீடியோட எண்டில் சில விஷயங்களை நான் பேசலான்னு இருந்தேன் என்ன அப்படின்னா நீங்கள் ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலோ இல்லை ட்ரெண்டிங் டேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரான் அப்படின்னு போட்டிருக்கு அப்புறம் வேர்ல்டு வார் த்ரீ அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்த உடனே எனக்கு பக்குனை அடிச்சு உண்மையாகவே வேர்ல்டு வார்த்திக்கான ஒரு வாய்ப்பு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன மேட்டர்னா இஸ்ரேல் மிசைல் லான்ச் பார்த்திங்கன்னா இரான் மேலே பண்ணியிருக்காங்க போல் இவங்களுக்குள்ளே அந்த போர் பார்த்திங்கன்னா எப்போ நிற்க போகுதுன்னு தெரியல இதில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு கிடையாதுங்க இங்கே என்னென்னா பாதிக்கப்படுறது அந்தந்த நாட்டில் இருக்கிற மக்கள் தான் ஸோ இது அவங்க ஸ்டாப் பண்ணுறனா உண்மையாகவே வேர்ல்டு வார் த்ரீக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது வேர்ல்டு வார் த்ரீன்னு நான் ஈஸியாக சொல்லிடுறேன் அது எவ்வளோ பயங்கரமான விஷயம் தெரியுமா அது மேபி இந்த ஹிஸ்ட்ரி பற்றிலாம் டீட்டெயிலாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் வேர்ல்டு வார்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்ஃபுல்லி இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் ஏன் இவ்வளோ சண்டை வருதுன்னு தெரியல மற்ற நேஷன்ஸ் கொஞ்சம் கூடி வந்து என்ன அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது நம்ம இப்போ நம்ம தூங்கினு இருக்கும்போது டம்மால்னு ஒரு சவுண்டு கேட்டால் எப்படி இருக்கும் ஏதோ பட்டாசு வெடிக்கிறாங்கண்ணா பட் அந்த இடத்துல உண்மையாக மிசைல் லான்ச் பண்ணிவிட்டு போட்டு தாய்க்கிறாங்க ஹோப்ஃபுல்லி அந்த ஒரு கண்ட்ரிஸ்க்கு உண்மையாகவே அந்த ஒரு அமைதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னோவேஷன் ப்ளஸ் சேனல் சார்பாக வில் ப்ரே ஒரு ஹேஷ்டேக் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க அது அவங்களுக்கு பார்த்திங்கனா நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் கைஸ் இதோடு உங்களை சாயந்தரம் ஆறு மணிக்கு சந்திக்கிறேன் இன்றைக்கி எந்த வேலையும் கிடையாது எந்த வேலை இருந்தாலும் நான் இன்றைக்கி வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே